தமிழர்களின் வீர வரலாற்றை எடுத்துரைக்கும் நிகழ்த்துக்களை, பாரம்பரிய விளையாட்டுகள், இசைக்கலைஞர்களின் இன்னிசை விருந்துமாய் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு விழா நடைபெற்றது. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வண்ணமயமாக நேற்று நடைபெற்றது. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். இந்தியாவில் முதன்முறையாக நடத்தப்படும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 28ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாமல்லபுரத்தில் நடைபெற்ற போட்டிகள் முடிவடைந்த நிலையில் நேற்று நிறைவு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் கண்கவர் கலை நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இதற்காக 102 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் கூறினார். இப்போட்டியை சிறப்பாக நடத்தியதை போன்று சர்வதேச கடற்கரை போட்டிகளையும் நடத்த தமிழக அரசு ஆர்வமாக உள்ளது என்றார். சிலம்பாட்டத்திற்கு தேசிய அங்கீகாரம் பெற முயற்சி எடுத்து வருவதாக கூறிய முதலமைச்சர், தமிழகத்தில் விளையாட்டுகளுக்கு தேவையான கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். போட்டியை சிறப்பாக நடத்த உதவிய விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் குழுவினருக்கு முதலமைச்சர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஒலிம்பியாட்டில் பங்கேற்ற பன்னாட்டு வீரர்கள் சென்னையை மறக்க மாட்டார்கள் என்று தாம் நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்களுக்கு அதிநவீன கருவிகள் மற்றும் பயிற்சி வசதி அளிப்பதற்கான திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்த உள்ளோம். இதன்படி 50 விளையாட்டு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு 4 ஆண்டுகளில் அவர்களை மெருகேற்ற 60 கோடி ரூபாய் செலவு செய்யப்படும். இதேபோல் கராத்தே, ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடுதல், டோக்கியோ ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக், வாள் சண்டை போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களுக்கும் சிறப்பு நிதி உதவி செய்யப்பட்டுள்ளது. ஒருவரின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் விளையாட்டு மிக முக்கிய பங்காற்றுகிறது என்பதை தமிழ்நாடு அரசு நன்கு உணர்ந்துள்ளது. அதனால்தான் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மினி விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. முன்னதாக செஸ் ஒலிம்பியாட் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் மானுவேல் ஆரோனுக்கு முதலமைச்சர் நினைவு பரிசு வழங்கினார். இந்த போட்டியில் ஓபன் பிரிவில் உஸ்பெகிஸ்தான் நாட்டிற்கு தங்கப்பதக்கம் தரப்பட்டது. அர்மேனியாவுக்கு வெள்ளிப்பதக்கமும் இந்திய அணிக்கு வெண்கலப்பதக்கமும் வழங்கப்பட்டது. இவற்றை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இந்திய ஓபன் பி அணியில் பிரஜானந்தா மற்றும் தனிநபர் பிரிவில் தமிழக வீரர் குகேஷ் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. பெண்கள் அணி சார்பில் கோனேர் ஹம்பி, ஹரிகா, வைசாலி உள்ளிட்டோருக்கு வெண்கலப் பதக்கம் வழங்கப்பட்டது. Can we have a huge round of applause, ladies and gentlemen? நிகழ்ச்சியில் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், சர்வதேச செஸ் கூட்டமைப்பான ஃபிடை தலைவர் ஆர்காடே துரோகோவிச்,
துணை தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த், அகில இந்திய செஸ் கூட்டமைப்பின் தலைவர் பரத் சிங் சவுகான், செயலாளர் சஞ்சய் கபூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.